தமிழகத்தில் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டம் என்று வதந்தி பரப்பியதாக முன்னாள் ராணுவ வீரர் சுந்தரமூர்த்தி என்பவர் பெங்களூரில் கைது. இலங்கையில் மீண்டும் குண்டுவெடிப்பு, தற்கொலை படையினர் உட்பட 15 பேர் உயிரிழப்பு. உருவானது ஃபனி புயல், அதிதீவிர புயலாக மாறும் என எச்சரிக்கை, தப்பிக்குமா தமிழகம்? சிறுமியை வன்கொடுமை செய்து கொன்ற 12 வகுப்பு மாணவன், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். பச்சையும் மஞ்சளும் கலந்த புதிய 20 ரூபாய் நோட்டுகள் விரைவில் அறிமுகம், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. கொலை செய்யப்பட்டாரா சூலூர் அதிமுக எம்எல்ஏ கனகராஜ், அதிர்ச்சி கிளப்பும் வீடியோ. மனைவியையும் பாட்டியையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயன்ற இளைஞன், ஈரோட்டில் பரபரப்பு. தங்கம் வென்ற கோமதி மாரிமுத்துவிற்கு திமுக சார்பில் 10 லட்சம், காங்கிரஸ் சார்பில் 5 லட்சம் பரிசு தொகை அறிவிப்பு. தருமபுரி பழங்குடியின சிறுமி பாலியல் வழக்கில் திடீர் திருப்பம், மருத்துவர்களுக்கு எதிராக விசாரணை. பணத்திற்காக மனைவியை இன்னொருவரின் காதலியாக பழகவிட்ட இளைஞர், சிக்கியதோ கடத்தல் வழக்கில். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 11 ரூபாய் உயர்ந்து 3055 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 88 ரூபாய் உயர்ந்து 24440 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியானது 1 கிராமுக்கு 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 6 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 85 காசுகளுக்கும், டீசலானது நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இன்றி லிட்டருக்கு 70 ரூபாய் 34 காசுகளுக்கு விற்கப்படுகிறது.